shit. Sir? Ah, Mr. Bellet, I am very sorry to say that I don't have money. Sir, pardon, sir. Please, pardon, sir. Nalla paathuta. Paisa illa. Romba torture pannana. Come on. Sir, chain la vaangradilla, sir. Hey, kudima. Evlo bill? 5,000, sir. Brother, 2 sovereign. அதாவது அப்ராக்சிமேட்டாக 16 grams வரும். இன்னைக்கு வேல்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா மினிமம் யூ கெட் 25,000 rupees. வச்சுக்கோ. தேங்க்யூ சார். ஏய், அது உனக்கு இல்லையா? நாளைக்கு பில் அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டு கெட் பேக் திஸ். ஓகே, கொஞ்சம் ஏமாந்தா போதுமே. 50,000 உருவிடுங்களே. நாங்களாம் யாரு? அமெரிக்காலே போலீஸ் கல்வா கொடுத்தவங்க. ஓகே சார். ஓகே. ஐயோ ஐயோ. நந்தினி, மறுபடியும் சந்திர தானே ஃபோன் பண்றா? என்ன ஏதுன்னு கேட்கட்டுமா? அது ப்ளீஸ், ஒரு நிமிஷம் ஃபோன் எடுக்காதீங்க. அவன் எது ஹோட்டல்ல இருக்கேன்னு சொன்னான். கையில வேற பணம் இல்லன்னு சொன்னான். அவன் எப்படிமா வருவான்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. சும்மா இருங்க. அவர் எப்படி வந்துருவாரு உங்களுக்கு அவரை பத்தி தெரியுமா? யுஎஸ்ல அவர் எப்படி எல்லாம் இருந்திருக்காரு? ஒரு நாள் மிட் நைட்ல 1 மணிக்கு ஃபுல்லா குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்திருக்காரு உங்க புள்ள. போலீஸ் வந்து கேட்டிருக்காங்க. எனக்கு பழக்கம் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சிட்டாங்கன்னு சென்டிமெண்டா பேசி சிம்பதி கிரியேட் பண்ணி போலீஸே வீட்டுல கொண்டு வந்து விட வச்சிருக்காரு. குடிச்சிட்டா உங்க புள்ள எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாரத்த? நீங்க அக்டோபர் 21 அவரோட பிறந்த நாளுக்காக உங்க படம் வச்ச டாலர் செயினை பிரசன்ட் பண்ணீங்கல்ல, அது அவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? போலீஸ்க்கு கொடுத்திருக்காரு. யுஎஸ்லயே ஈஸியா வீட்டுக்கு வந்த உங்க பிள்ளைக்கு உள்ளூர்ல வர தெரியாதா? என்னமா சொல்ற? யுஎஸ்ல இப்படி எல்லாம் நடந்ததா? இதெல்லாம் உனக்கு அத்த, உங்க பிள்ளைக்கு இன்னொரு பழக்கம் இருக்கு தெரியுமா? டைரி எழுதுற பழக்கம். எதுவா இருந்தாலும் டைரியில எழுதி வச்சிருவாரு. இவனுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல. அவனை பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கேன் நந்தினி. இந்த வீட்டுக்குள்ள நான் எப்ப வந்தனோ அப்பவே அவரை பத்தி மேக்சிமம் தெரிஞ்சுக்கிட்ட. முதல்ல வியாதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட தானே குணப்படுத்த முடியும். அந்த மாதிரிதான் அத்தை. நீங்க போய் படுங்க. எப்படியும் நைட் அவர் வீட்டுக்கு வரமாட்டாரு. குடிச்சிட்டு வந்தா நான் அவரை வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன்னு தெரியும். அவரை நீங்க எதிர்பார்க்காதீங்க அத்தை. போங்க அத்தை, போய் தூங்குங்க. Sorry, Atta. Good night. மாமி, என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாத விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா மாமி. நந்தினி, என் சந்திரவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நினைக்கிறேன் மாமி. இவளை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஆந்தில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப மைனூட்டா வச்சிருக்கா. இதனை இன்று இவன் முடிப்பான் என்றாய்ந்து வள்ளுவர் சொன்ன மாதிரி சரியான நேரத்துல சரியான ஆள்கிட்டதான் நீங்க பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன். இப்பதான் என் மனசுல ஒரு நிம்மதி வந்திருக்க சக்திமா.
குடி சமையல் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல பல்லாங்குழி விளையாண்டுட்டு இருக்கேன். ஏண்டி இவ்ளோ பெரிய பொண்ணா வளர்ந்திருக்கீல, வந்து கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? வந்துட்டா கேள்வி கேக்க. ஏ அப்பாவி அம்மா, நீதான் கொஞ்சம் கூட மூளையே யூஸ் பண்ணாம அப்படியே வாழ்ந்துட்டனா? என்னையோ அப்படியே களிமண் மாதிரி வளத்தலான்னு பாக்குறியா? ஏண்டி எனக்கு மூளை இல்லாம தான் உங்களை பெத்து வளர்த்து இவ்ளோ பெரிய ஆளாக்கி விட்டுருக்கேனா? அதெல்லாம் ஓகேமா, ஆனா மகனுக்கு கல்யாணம் முடிச்சு மருமக வந்ததுக்கு அப்புறமும் நீ இப்படி அடுப்படியிலேயே வெந்து கிடக்கணுமா? கொஞ்சமாவது யோசிச்சு பாருமா. அத பண்ணு இத பண்ணுன்னு அதிகாரம் பண்றதை விட்டுட்டு இப்படி அடிமை மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கியமா? உன்ன நிரந்தர சமையல்காரி ஆக்குறதுக்காக உன் பையன் பிளான் பண்ணி உன்னை இப்படி ஆக்கிட்டான். பொண்டாட்டிய முதலாளி மாதிரி உட்கார வச்சுட்டு உன்னை வேலைக்காரியாக்க பாக்குறாமா? அத புரிஞ்சுக்காம நீ மாங்க மாங்கனு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. கொஞ்சம் மூளைய கசக்கி திங்க் பண்ணி பாரு, உன் மகனோட லட்சணம் என்னன்னு புரியும். ஏய் ஏண்டி இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ண? அடுத்த வீட்டுக்கு வாழ போற பொண்ணு தானே, வந்து கூட மாட உதவி பண்ணா நீ சமையல் கத்துட்ட மாதிரி இருக்கும், எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும்ல. ஏ கல்யாணம் பண்ணிக்கிட்டா சமையல் தெரிஞ்சிருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? இப்போ மருமகளும் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா, இங்க வந்து சமையல பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப அப்பாவியா இருக்கியம்மா, உன் மருமகளுக்கு சூப்பரா சமைக்க தெரியும், அது தெரியுமா உனக்கு? என்னடி சொல்ற? ஆமாமா, அன்னைக்கு அவ பண்ண சாம்பார் ரசம் வத்த குழம்பு சூப்பர் டேஸ்டா இருந்திருக்கு தெரியுமா? உன் மக அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? பொண்டாட்டி இவ்ளோ நல்லா சமைக்கிறான்னு தெரிஞ்சா டெய்லி அவளே சமைக்க சொல்லிடுவாங்கன்னு சொல்லி அதுல உப்பு மிளகாய் பொடி எல்லாம் அள்ளி போட்டு கெடுத்து வச்சிட்டான். அப்புறம் உனக்கு சமைக்க தெரியாது, இனிமே நீ கிச்சன் பக்கம் வரவே கூடாதுன்னு சொல்லி டிராமா பண்ணி அவள ஜாலியா உட்கார வச்சிட்டு உன்னை சமைக்க வச்சிட்டாமா, புரிஞ்சுதா? அப்படியா? என்ன நொப்படியா, இவ்ளோ ஏமாலியே இருக்கியேமா நீ? இத்தனை நாளா இதெல்லாம் தெரியாம அவளை தள்ளு தூக்கி வச்சு கொண்டாடிட்டனே, இன்னைக்கே போய் இப்பவே போய் அவளை கழுத்த புடிச்சு வெள்ள தள்ளிடுறேன். இந்த மாதிரிலாம் ஆவேசமா பேசிட்டு போய் அவளை அடிச்சு வரட்டிடுவேன்னு பாத்தியா? என் மருமகளை பத்தி எனக்கு தெரியும்டி, அவ நந்தினியோட வளர்ப்பு, இந்த மாதிரிலாம் ஏமாத்த தெரியாது. உனக்கு அவ மேல உள்ள கோபத்துல இப்படிலாம் வந்து போட்டு கொடுத்தா நம்பிடுவேனா? பொடி இவள. அம்மா நான் சொல்றது உண்மைமா, நம்பமா? இந்த கதையெல்லாம் வேற யார்ட்டையும் போய் சொல்லு நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். முடிஞ்சா எனக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லனா இடத்த காலி பண்ணு. என்னடி பாக்குற? என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? இந்த காலத்துல ஒருத்தர பாராட்டிட்டா போருமே, அடுத்தவங்களுக்கு உடனே பராம வந்துருது. அப்ப எங்க அம்மா மருமக மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்காங்களே, இப்படி இருந்தா நான் எப்படி இங்க கௌரிய வெளியே அனுப்ப முடியும்? முதல்ல எங்க அம்மா அப்பா கிட்ட அவ பேரை கெடுக்கணும், அப்பதான் நம்ம பிளான்ல ஜெயிக்க முடியும். கெடுக்கற கெடுத்து காட்டுற. சக்திமா என்னம்மா இது, நந்தினி இப்படிதான் கீழே உட்கார்ந்துருக்க, எதுக்கு இப்ப ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க? சந்தோஷமா இருங்க, இனிமே உங்களுக்கு நல்லதுதான் நடக்க போறதுன்னு என் உள் மனசு சொல்றது. சந்திரு வீட்டுக்கு வரலையே, எங்க போனானோ என்ன ஆனானோ சாப்பிட்டானோ இல்ல தூங்கினானோ நினைச்சுதான ஃபீல் பண்றேன். தம்பி ஹோட்டல்ல இருந்து போன் பண்ண, கண்டிப்பா சாப்பிட்டிருப்ப, யாராவது ஃப்ரெண்டாத்துல படுத்து தூங்கி இருப்பார், இல்ல ஹோட்டல்லயே ரூம் எடுத்து அங்கேயே தூங்கி இருக்கலாம். ஆனா நீங்க பெத்த மனம் பித்துன்னு ஒழுங்கா தூங்காம சாப்பிடாம இப்படி உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். வேண்டாம், இந்தாங்க முதல்ல காஃபி சாப்பிடுங்க. சக்திமா, நந்தினி நம்மளை விட தம்பியை பத்தி அதிகமா புரிஞ்சு வச்சிருக்கா, அமெரிக்காவில நடந்த விஷயத்த கூட அப்படியே சொல்றானா? அவ சந்திர விஷயத்துல எந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கிறான்னு புரிஞ்சுக்கணும். நந்தினி இந்த வீட்டுக்கு வந்தது வேணும்னா தங்கைக்காக இருக்கலாம், ஆனா இப்ப அவளுடைய ஒரே நோக்கம் சந்திரவை திருத்துறது மட்டும்தான். நான் பார்த்த வரைக்கும்
நந்தினி ஒரு காரியத்துல இறங்கிட்டாள்னா அதுல ஜெயிக்காம விடமாட்டா. அதனால தம்பி விஷயத்தை இனிமே அவ பாத்துக்குவா. நீங்க நிம்மதியா இருங்க. நந்தினி இந்தாத்துக்கு எப்ப வந்தாளோ அன்னில இருந்து நானும் இங்கே தான் தங்கிட்டு இருக்கேன். அவளை நானும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவளுடைய எண்ணம் சிந்தனை செயல் எல்லாமே சந்திரவை திருத்துறதுல மட்டும்தான் இருக்கு. ஏ நைட்டு கூட அவ சுத்தமா தூங்குறதுல தெரியுமா? என் கவலை இல்ல, அத பத்தி தான் மாமி. நந்தினி இப்படி எல்லாம் ஒழுங்கா சாப்பிடாம தூங்காம அவனை பத்தி நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே மாமி, திருந்த மாட்டேங்கிறானே. நேத்திக்கு கூட பாருங்க, எங்கேயோ போய் நல்லா குடிச்சிட்டு பேசுறான். இதெல்லாம் ஒரே நாள்ல சரியாயிடுமா சக்திமா? சில பேர் சொன்னா கேப்பா, சில பேர் பட்டாதானே திருந்துறா. போக போக எல்லாம் சரியா போயிடும். நீங்க நிம்மதியா இருங்கோ. இந்தாங்கோ முதல்ல காஃபி சாப்பிடுங்க, ஆறி போயிடும். அம்மா காஃபி சூடா இருக்குமா, குடிங்கம்மா. வேணும்னா ஆச்சு தரட்டுமாமா? இல்ல வேண்டாம், நான் சாப்பிட்டுக்கிறேன். சரிங்கம்மா. உனக்கு திமிர் அதிகமாயிருச்சுடே. எல்லாம் எங்க அம்மா குடுக்கறேனோ? இந்த வீட்டு மகாராணி மாதிரி நடந்துக்கிற. ஏய் நான் உன் கழுவில் தாலி கட்டினாடே. நைட் ஃபுல்லா எங்க இருந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டே தெரியுமா உனக்கு? பணம் சொத்து செல்வாக்கு எல்லாமே இருந்து அசிங்கப்பட்ட உன்னால. ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க? ஒழுங்கா இருந்திருக்கலாம்ல. எவ்வளவு ஒருத்தி கூட்டிட்டு போனீங்களே, அவ்வளவு கொடுக்க சொல்ல வேண்டியதுதானே பில்ல? குடுக்கறதுக்கு ஒருத்தி வேணும், குடிச்சிட்டு கூத்தடிக்கிறதுக்கு இன்னொருத்தி வேணுமா? ஏய் என்னடி ஏதோ உன் போன இடத்துல போற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற. உன்ன எரிதா, நல்லா எரிதா. எனக்கு இப்படிதான் நைட் ஃபுல்லா எரிஞ்சிட்டு இருந்தது. உன்ன சந்திரோ அங்க பாருடா, பாருடா எப்படி துடிக்கிறான்னு பாரு. ஏன் அப்படி மிருகத்தனமா நடந்துக்கிற? அவ யாருடா? இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி. அவ உன்னை திருத்தணும், இந்த உலகத்தை உன்னை திரும்பி பார்க்க வைக்கணும், உனக்கு ஒரு மரியாதை ஏற்படுத்தி கொடுக்க வந்த உத்தமிடா. அவ அத புரிஞ்சுக்காம அவளை கொடுமைப்படுத்துறியடா. பொம்பளைய அடிக்கிறவ ஒரு ஆம்பளையாடா? இதெல்லாம் ஒரு வீரமா? எந்த பொண்ணுடா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பா? நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் ஒழுக்கம் கெட்டவண்ணே ஒதுக்கி தள்ளுவளுங்களை தவிர உன்னை கல்யாணம் பண்ணிக்க எவ்வளவு வரமாட்டா. அப்படி இருந்தும் இவ துணிஞ்சு வந்திருக்காடா? உன்னை திருத்தணுங்கிறதுக்காக என்னை விட அதிகமா உன்னை புரிஞ்சு வச்சிருக்கா. நீ ஏண்டா இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? மாமி நான் ஒண்ணு உன்ன மாதிரி சென்டிமெண்டல் எடிட் கிடையாது, பிராக்டிக்கலா திங்க் பண்றேன். இவ எதுக்காக வந்தா?
பணத்துக்காக தானே? அவ தங்கச்சிக்கு பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிற அந்த கண்டிஷனுக்கு ஒத்துட்டு அவ வந்து இங்க இருந்திருக்கா, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு என்னமோ நீ பெரிய தியாகி மாதிரி அவளை பில்ட் அப் பண்ணிட்டு இருக்கிற. கேவலம் அவ முன்னால என்ன அடிச்சுட்டு இல்ல? இனிமே நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன், ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், கிளம்புறேன். போடா. இருக்க மாட்டேன், கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஏன் என்ன நிக்கிற? போடா கிளம்பு. ஒரே ஒரு நைட்டு வெளியில தங்கின, கழுத்துல இருந்த செயினை காணும், கையில இருந்த பிரேஸ்லெட்டை காணும். ஒரே ஒரு நாள் காசு இல்லாம வெளியில போய் பாரு, இந்த உலகம் உனக்கு புரியும்டா. நான் சொல்லிக் கொடுக்க மறந்த பாடத்தை இந்த உலகம் உனக்கு சொல்லிக் கொடுக்கும். ஒத்த ரூபா, ஒத்த ரூபா சம்பாதிக்க முடியுமா உன்னால? உழைச்சு சம்பாதிச்சாதான்டா உனக்கு பணத்தோட அருமை தெரியும், அந்த வலி என்னன்னு உனக்கு புரியும். போடா போ. இன்னும் ஏண்டா இங்க நிக்கிற? போடா வெளியில போனா நீ பிச்சை தாண்டா எடுக்கணும்.